உன் பையனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லை, அது கொலை இல்லை. அவன் பண்ண தப்புக்கு நான் கொடுத்த தண்டனை. அதான் அவன் பண்ண தப்புக்கு கோர்ட்டே முனுஷன் தண்டனை கொடுத்துருச்சுல்ல, அப்புறம் நீ என்ன தனியாக கொடுக்குறது? இந்த தப்பை இவனோட சேர்ந்து 6 பேர் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை, இவனுக்கு மட்டும் 3 வருஷம் ஜெயில் தண்டனையா? அது என்ன தெரியும், இவனுக்கு 17 வயசு. 17 வயசில் எந்த தப்பு பண்ணாலும் அவனுக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனை 3 வருஷம் ஜெயில் தண்டனை தானே? அப்படின்னா மும்பை குண்டு வெடிப்பில் கைதான கசாபுக்கு 17 வயசாக இருந்திருந்தா அப்பவும் உங்கள் சட்டம் இதே தண்டனை தான் கொடுத்துருக்குமா? உன் பையனுக்கு மட்டும் ஏன் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? 17 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இவ்வளோ தான் தண்டனை தரணும்னு சட்டத்திலேயே இருக்கு. தப்பு பண்ணுறவன் யாரும் இந்த வயசுக்கு இந்த தப்பு பண்ணலாமான்னு யோசிச்சு பண்ணுறதில்ல. 8 வயசு பொண்ணையும் கற்பழிக்கிறான், 23 வயசு பொண்ணையும் கற்பழிக்கிறான். ஆனால் தண்டனை கொடுக்கும்போது மட்டும் 18 வயசுக்குள்ளே இருக்கணும் ஒரு தண்டனை, 18 வயசுக்கு மேலே இருக்கணும் ஒரு தண்டனை, ஏன் தண்டனையும் பிரிக்கிறீங்க? என் பையனோட கேஸ் ரிப்போர்ட் படிச்சியா? அதில் விக்டம்ஸ் இன்ட்ரெஸ்டின் வர டேக் அவுட் ஃப்ரம் அவர் பிரைவேட் பார்ட் அப்படின்னு போட்டிருந்ததில்ல, அதுக்கு அர்த்தம் தெரியும்ல? இதுதான் ஒரு 17 வயசு பையனோட மனநிலையா? ஒரு 17 வயசு பையனால் இவ்வளோ கொடூரமாக நடக்க முடியுமா? உன் பையனை கொன்னதுனால சட்டத்தை மாற்ற முடியும்னு நினைக்கிறியா? சட்டத்தை என்னால் மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் சட்டங்கள் திருத்தப்படணும்னு நினைக்கிறேன். சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி பல பேர் அவங்க செஞ்ச தப்புகளுக்கு தண்டனை அனுபவிக்காமல் முழுசாக வெளியில் வந்துடுறாங்க. ஒருத்தவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை முழுசாக அனுபவிக்காமல் வெளியில் வந்தால் அவனால் திருந்தி வாழ முடியுமா?